ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் this is இக்பா Exercise த்ரீ பாயிண்ட் லெவனில் நம்ம செகண்ட் சம் ஏ மேன் ஸ்டாண்டிங் டேரக்ட்லி ஆப்போசிட் டு ஒன் சைட் ஆஃப் ரோடு வித் எக்ஸ் மீட்டர் a circular shaped traffic டிராஃபிக் க்ரீன் சிக்னல் ஆஃப் A meter on அண்ட் other அதர் of ஆஃப் த ரோடு இது முக்கியமாக இது மட்டும் கவனிச்சுங்க ஒருத்தர் வந்து நிற்கிறாரு ஒரு சைடு வந்து என்னென்னா ஒரு க்ரீன் சிக்னல் இருக்குது க்ரீன் சிக்னல் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன் க்ரீன் சிக்னல் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகே இதோடய டயமீட்டர் எவ்வளோவா ஏ மீட்டர் டயமீட்டரா நம்மளுக்கு தெரியும் இப்படி எடுத்துக்கலாம் இப்படி இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம் நம்ம ஹைட்டு அங்கே தேவைப்படுறான்னு இப்படி எடுத்துக்கிறேன் ஸோ அதோடைய ஹைட்டு வந்து அதான் இதோடைய டயமீட்டர் வந்து ஏ தட் இஸ் ஹைட்டு ஓகே ஒருத்தர் வந்து எக்ஸ் மீட்டர்லேருந்து இங்கேருந்து அதை பார்க்குறாரு ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டேட்டா தேவை படிக்கலாம் த பாட்டம் ஆஃப் த க்ரீன் சிக்னல் இஸ் பி மீட்டர் ஹைட் ஃப்ரம் த ஹரிசாண்டர் லெவல் ஆஃப் வியூஎஸ் ஐ ஸோ அவர் இங்கேருந்து பார்க்குறாங்க வச்சுக்கோமே ஓகே அவருடைய வியூஸ் அவர் ஐ வந்து ஐ வியூஸ் வந்து இந்த ஹைட்டில் இருக்குதுன்னு வச்சுங்க இங்கே இருக்குதுன்னு வச்சுங்க ஸோ அதை வந்து அவர் இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாமே ம் ஓகே இதுலேருந்து அந்த க்ரீன் லைட் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா பி ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஓகே சரி அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் அதர் ரோட்டில் நிற்கிறாருன்னா அவர் எக்ஸ் மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கார் ஓகே இஃப் ஆல்பா டினோஸ் தங்கிள் சப்டர் பை த டயாமீட்டர் ஆஃப் த கிரீன் சிக்னல் அதாவது கிரீன் சிக்னல் இருக்குல்ல டயாமீட்டர் வந்து எவ்வளோ ஆங்கிள் ஏற்படுத்துதான் ஆல்ஃபா ஏங்கிள் வருதான் ஸோ நம்ம என்ன பண்ணும் இது ரெண்டையும் ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம் இதையும் இதையும் ஜாயின் பண்ணிட்டேன் சரியா இங்கே எவ்வளோ ஆங்கிள் வருதா ஆல்ஃபா ஆங்கிள் வருது அப்படின்னா தென் ப்ரூவ் தேட் ஆல்ஃபா கூட இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க ஸோ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரியாதுல்ல ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா இதை டீட்டான்னு எடுத்துக்கிறேன் இதோடைய டோட்டல் ஹைட்டை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஏ ப்ளஸ் பின்னு எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு பேர் வைக்கலாம் இந்த பாயிண்ட் ஏ இந்த பாயிண்ட் பி இந்த பாயிண்ட் சி இந்த பாயிண்ட்டு டின்னு வச்சுக்கலாம் சரியா ஃபஸ்ட்டு இங்கே சின்ன ட்ரையாங்கிள் இருக்குல்ல அதை எடுத்துக்கிறேண்ணா ட்ரையாங்கிள் இங்கே என்ன பேர் வச்சிருக்கோம் பிடிசி என்ன தெரியும் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடும் அட்ஜஸ்டன்ட் சைடும் தெரியும் அப்போ டென் டீட்டா அங்கே ஆங்கிள் வந்து டீட்டா அப்போ டென் டிட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து பிசி அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து டிசி அப்போ டென் டிட்டா இஸ் ஈக்குவல் பி பை எனக்கு டீட்டா வேணும் டீட்டா ஈக்குவல் டுந்த டென் டீட்டா அந்த சிறு போனால் என்ன ஆகிடும் டென் வந்து அந்த சிறு போனால் டென் இன்வர்ஸ்ன்னு ஆகிடும் டென் இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஓகே இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் போவோம் அடுத்த ட்ரயாங்கிள்னால் இது இது கிடையாது நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வர மாதிரியே போவோம் என்ன இருக்கு ரைட்டாங்கல் ட்ரேங்கல் வந்து ஏசிடி ட்ரையாங்கிள் ஏசிடி டோட்டல் ஆங்கிள் என்னங்க டீடா ஆல்ஃபா அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும் டென் டிட்டா பிளஸ் ஆல்ஃபா சரியா டென் டிட்டா பிளஸ் ஆல்ஃபா டோட்டல் ஆங்கிள் ஆப்போசிட் சைடு வந்து ஏசி அட்ஜஸ்ட் சைடு வந்து சிடி ஓகே டென் டிட்டா பிளஸ் ஆல்பா ஏசி அப்படிங்கிறது என்ன ஏ பிளஸ் பி சிடி அப்படிங்கிறதுனா எக்ஸு எனக்கு டீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா தான் வேணும் இந்த டென் இந்த சைடு போனால் என்ன ஆகிடும் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி பை எக்ஸ் அப்போது நம்மளுக்கு என்ன வேணுங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஆல்ஃபா தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த ஆல்ஃபாவை கண்டுபிடிக்க போகிறேன் அப்போது டென் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை எக்ஸ் இந்த ப்ளஸ் டீட்டா இந்த சைடு போனால் மைனஸ் டீட்டா அப்போ ஆல்ஃபா ஈக்வல் டு டென் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் பிபை எக்ஸ் மைனஸ் தீட்டா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் டென் இன்வர்ஸ் ஆஃப் பிபை எக்ஸ் யா கரெக்ட் த சால் ஹேண்ட் ஸ்க்ரோட்